Hi friends, now Ramya. Welcome back to my channel, Ramya's Vlogs Melbourne. So, indik vandu engaloda style, like Tirunelveli style, Aviyal dhaan paaka poringa. So, vaanga eppadi paapanlaam gerdha paakala. So, na Aviyalukku theviyana kaaygiri la inga eduthu vechirukken. So, onnuna vandu nama peel panni cut panna start pannidalam. So, Aviyalukku vandu neat neatama narakkanum illaya. So, adha ellathiyum ippa na narukki thaniya eduthu vechirukken. So, இங்க என்ன காய்கறி எடுத்து வச்சிருக்கேன்னா வெள்ளரிக்காய், கேரட், மஞ்சள் பூசணிக்காய், அப்புறம் வெள்ளை பூசணிக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு இன்னும் எடுத்து வைக்கல, வைக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சைடில் வந்து நான் மரச்சீனி கிழங்கு வச்சுருக்கேன், அதை வந்து அல்வா பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து ஸ்டீமரில் போட்டு வேக வச்சிடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சாம்பாருக்கு வந்து நான் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் வந்து தோரம்பருப்பும் பாசிப்பருப்பும் லைக் ஈக்குவல் குவான்டிட்டியாக போடுறேன். அப்போ நல்லா சேர்ந்து வரும் சாம்பார். ஸோ இப்படி நான் டைரெக்டாகவே கொதிக்க வச்சுருவேன், குக்கரில் வைக்க மாட்டேன். பருப்பையும் லைக் நம்ம சாதம் வடிக்கிற மாதிரி தான் குக்கரையும் என்றைக்குமே பருப்பில் பருப்பையும் குக்கரில் வைக்க மாட்டேன். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து வேக போட்டிருக்கேன். இது வெந்த உடனே நம்ம காயை ஆட் பண்ணலாம். அது கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். அண்ட் அந்த பருப்பு நல்லா சேர்ந்து வெந்து வரதுக்காக கொஞ்சம் ஒரு முட்டை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், காய்கறி எல்லாம் நீட்டு நீட்டமாக நறுக்கிட்டேன். இது வெள்ளை பூஷணிக்காய், கேரட்டு, கொஞ்சம் முருங்கைக்காய், மஞ்சள் பூஷணிக்காய், உருளைக்கிழங்கு, க்ரீன் பீஸ், பச்சைப்பட்டாணி, இது வெள்ளரிக்காய். இது வந்து சௌச்சோ இல்லை எங்கிட்ட, அதனால நான் கொஞ்சமாக சுரக்காய் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நறுக்கியாச்சு. இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வைக்க போகிறேன் இப்போது. ஸோ அதுக்காக ஒரு பேன் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ அது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இது வந்து நான் ஏற்கனவே என்னோடய குக்வேர் கலெக்ஷனில் காமிச்சிருக்கேன். இது வந்து ஐக்கியா பாத்திரம். ஸோ இதில் வந்து எல்லா காய்கறியும் போட்டு நான் வேக வைக்க போகிறேன் இப்போது. அவியலில் வந்து காய்கறி நறுக்கிறதுக்கு தான் டைம், பட் அவியல் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் நம்மளுக்கு காய்கறி நறுக்கிறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆகும். ஸோ தண்ணி விட்டு நான் வந்து இதை கேஸில் வச்சிட போகிறேன். பருப்பு இங்கே வந்து வேக ஆரம்பிச்சிடுது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் முக்கால் வெந்த உடனே நம்ம காய்கறி ஆட் பண்ணிடலாம். ஸோ தட் காய்கறியும் சேர்ந்து பருப்போடு சேர்ந்து காய்கறியும் வெந்துடும். ஸோ நான் சாம்பாருக்கு தேவையான காய்கறி இங்கே நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு ஹாஃப் கேப்சிகம், ஒரு ஹாஃப் கேரட், கொஞ்சமாக மஞ்சள் பூஷணிக்காய், இது எல்லாத்தையும் இங்கே வந்து ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் போட போகிறேன் இங்கே சாம்பாரில். ஸோ இப்படி பாதி வேகும் போதே நம்ம போட்டோம்னா காயும் நல்லா வெந்துடும் பருப்போட சேர்த்து. ஸோ எல்லாம் சேர்ந்து வெந்து வந்துடும். இங்கே அவியலையும் நான் வேக வச்சிட்டேன் தனியாக. அண்ட் இங்கே வந்து சக்கரவள்ளி கிழங்கு, அதான் மரச்சீனி கிழங்கு வந்து வெந்து. சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லா வெந்து வந்துடுது. நான் தோல் எடுத்துட்டேன் இப்போது, சூடாக இருக்கும் போதே தோல் எடுத்துடலாம். ஸோ தோல் எடுத்துட்டேன். இப்போ வந்து அதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நான் வந்து அதை அல்வா பண்ண ஆரம்பிக்க போகிறேன். அதை அப்படியே வாங்க பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே வந்து தண்ணி கொதிக்க வச்சுட்டுருக்கேன். புளி கரைக்க போகிறேன் சாம்பாருக்கு. ஸோ இப்படி ஹாட்டாக லைக் நம்ம சாஸ்பேனில் வாட்டர் பாயில் பண்ணிவிட்டு நம்ம இப்படி புளி போட்டுட்டோம்னா நல்லா கரைஞ்சிரும். அதை அப்படியே நம்ம ஃபில்டர் பண்ணி சாம்பாரில் விட்டுடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து புளி கரைச்சி விட்டுறேன் இப்போது. ஸோ இப்போ சாம்பார் பொடி போடணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து சாம்பார் பொடி போட போகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாம்பார் பொடி வந்து அம்மா இங்கே இந்தியாவிலேருந்து இங்கே ஆஸ்திரேலியா வந்ததுக்கப்புறம் தான் சொல்லி கொடுத்தாங்க திரிக்கிறதுக்கு. ஏன்னா அப்போ லாக்டவுன் இருந்தால சாம்பார் பொடியெலாம் எனக்கு ஷிப்பிங்கில் வரல. யூஸ்வலி அவங்க ஷிப்பிங்கில் அமுச்சிருவாங்க அங்கேருந்து. பட் ஆனால் இப்போ வர லைக் மாமியார் அமுச்சிருவாங்க, பட் ஆனால் இப்போ வரல லாக்டவுனில். பட் அம்மா இங்கே வந்ததுக்கப்புறம் அம்மாவே திரிச்சு கொடுத்தாங்க, இங்கே வந்து ஒரு ரெசிபி கொடுத்தாங்க. ஸோ அப்படி உங்கள் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் அது இன்னொருத்தர சேனலில் காமிக்கிறோம். லைக் நான் வீடியோவாக எடுத்து போடுறேன். நான் லாஸ்ட் டைம் திரிக்கும் போது வீடியோ எடுத்து போடல. பட் நான் இந்த தடவை உங்கள் யாருக்காவது வேணும்னா லைக் நம்ம ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு சாம்பார் பொடி ஈஸியாக ஆக்சஸ் இல்லாதவங்களுக்கு வேணும்னா நான் வந்து இந்த ரெசிபி வந்து காமிக்கிறேன். நான் மிக்சியில் தான் திரித்தேன், அதுக்குன்னு தனியாக ஸ்பைஸ் கிரைண்டர்லாம் வாங்கலை. பட் நம்ம நார்மல் மிக்சியில் என்ன ப்ரொபோஷனில் திரிச்சேங்கிறத நான் உங்கள் யாருக்காவது வேணும்னா நான் வீடியோவில் போடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுடுறேன். பாருங்க, சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தண்ணி கொதிச்சுட்டு நான் சாதம் வைக்கிறதுக்காக அரிசி களைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ அரிசி இந்த கொதிச்ச தண்ணியில் ஆட் பண்ணிடுறேன். நான் இந்த தண்ணி கொதிச்சோடனே அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருவேன். அப்போ தான் சாதம் வந்து நல்லா ஒட்டாமல் உதுருதுரா வரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிக்சியில் தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். அது கூட சேர்த்து பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் நிறையவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, ஏன்னா நிறைய காய்கறி போட்டிருக்கோம் நம்ம. ஸோ நான் வந்து ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துட்டுருக்கேன். அண்ட் ஒரு 1.5 ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சுன்னு வந்துடலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நான் அவியலுக்கு வந்து அரைச்சிட்டேன். அதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போது சாதம் சைடில் கொதிச்சுட்டு இருக்கு. நான் அல்வாக்கு வந்து அந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லா மசிச்சு விட்டுருக்கேன். இப்போது அடுத்தது வந்து இதில் வெள்ளை கரைச்சி விட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவியலுக்கு முடிச்சிடலாம். தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தாளிச்சு போட வேண்டியதான். நான் உப்பு வந்து வேக போடும் போதே ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சக்கரவள்ளி கிழங்கு அது வந்து நல்லா அரைச்சுனாச்சு. அரைச்சி இப்போ நான் வந்து வெல்லத்தை ஆட் பண்ணுறேன். நான் 1 கப் வெல்லம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கு வெல்லம் நல்லா கரையட்டும். வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நெய் விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா அல்வா பதத்துக்கு அதை கிண்ட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ இதில் வந்து நெய் ஆட் பண்ண போகிறேன். நெய் வந்து இந்த ஊரில் வந்து கொஞ்சம் ஃப்ரீஸாகி தான் இருக்கும், ஏன்னா இந்த வெதருக்கு. பட் நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன் இப்போது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் இருகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ இதில் வந்து நெய் ஆட் பண்ண போகிறேன். நெய் வந்து இந்த ஊரில் வந்து கொஞ்சம் ஃப்ரீஸாகி தான் இருக்கும், ஏன்னா இந்த வெதருக்கு. பட் நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன் இப்போது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் இருகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அது நல்லா மிக்ஸ் ஆகி வருது. வெல்லம் வந்து நல்லா கரைஞ்செடுத்து இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துறேன் இல்லை. ஸோ இது நல்லா கெட்டியாகி வரட்டும். அது வரைக்கும் நம்ம அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுருவோம். சாதம் வந்து வெந்துடுத்து. இப்போ வந்து சாதம் வடிக்க போகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் சாதம் வந்து குக்கரில் வைக்க மாட்டேன், சாதம் வடிக்க தான் செய்வேன். ஸோ இந்த மாதிரி கிளிப்பு போட்டு வடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஆனால் அந்த வடித்த கஞ்சிலேயே நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான கஞ்சியும் பண்ணிவிடுவேன் யூஸ்வலாக. பட் இனி கொஞ்சம் லேட்டாக எடுத்து சாதம் வைக்கிறதுக்கு அதை பால் காய்ச்சின பாத்திரத்திலே வச்சுருவேன். ஸோ தட் அந்த கஞ்சி பண்ணும்போது அந்த பாலோட இதுவும் நம்மளுக்கு கிடச்சிரும். அதனால் பால் காய்ச்சின பாத்திரத்துலேயே நான் வந்து சாதத்தை வடிச்சிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நெய் சூடாக்கின்றிருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு அந்த அல்வாவில் தாளிக்க போகிறேன். முந்திரி பருப்பை நல்லா வறுத்துடலாம் நெய்யில் போட்டு. நம்ம இப்போ நல்லா முந்திரி பருப்பை வறுத்து கொஞ்சம் செவந்த உடனே நம்ம அந்த அல்வாவில் சேர்த்துடலாம். முந்திரி பருப்பை நல்லா வறுத்துட்டேன். இப்போ வந்து அந்த அல்வாவில் ஆட் பண்ணிடுறேன். இது வந்து ஏகாதசிக்கான ஒரு ஸ்வீட்டு. ஏகாதசி அன்னைக்கு லைக் ஃபாஸ்டிங் பண்ணுறவா சாப்பிட்ற ஸ்வீட்டு தான் இது. இது பாருங்கள் நல்ல அல்வா மாதிரி எப்படி வந்திருக்குன்னு. இந்த இன்னும் கொஞ்சம் இருகணும். இது இருகினதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம், காஞ்சி மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை சாம்பாரில் ஆட் பண்ணிடலாம். காஞ்சி மிளகாய் கொஞ்சம் நல்லா வறுத்த உடனே நம்ம வந்து சாம்பாரில் ஆட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், ஸோ இதை நான் வந்து சாம்பாரில் இப்போ ஆட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் அவியலுக்கு தாளிக்க போகிறேன். இங்கே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். அதில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிடுறேன். இப்போ கருவேப்பிலை நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம வந்து அதை அவியலில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து அவியலை இறக்கிட்டு தான் வந்து தயிர் ஆட் பண்ணுவேன். ஸோ இனிமேல் தான் தயிர் ஆட் பண்ணோம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இதை தாளிச்சிடலாம். ஸோ இப்போ கருவேப்பிலை நல்லா பொறிச்செடுத்து நம்ம இதை இப்படியே விட்டுடலாம். இந்த சூட்லேயே நம்ம வந்து ஃபஸ்ட்டு தயிர் ஆட் ரெடியாக இருக்குது. நான் இங்கே வந்து தயிர் ஒரு கப்பில் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். ஸோ அதை நல்லா க்ரீமியாக விட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை தாளித்து வச்சது வந்து ஆட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து கடுகெல்லாம் தாளிக்க மாட்டோம் நாங்கள். லைக் திருநெல்வேலி ஸ்டைலில் பண்ணுறதா இருந்தால் தாளிக்கவே மாட்டோம். நான் ஜஸ்ட் அந்த கோகோனட் ஆயில் ஸ்மெல்லுக்காக கொஞ்சமாக கோகோனட் ஆயில் வந்து அதில் வந்து கருவேப்பிலை தாளிக்கிறேன். பட் நீங்கள் வெறும்னா அது மேலே கோகோனட் ஆயில் விட்டுட்டு கூட அப்படியே இறக்கிடலாம். ஸோ இப்போ இந்த தாளிச்சதை வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். அந்த ஸ்மெல் வந்து மேலே வந்து அந்த கோகோனட் ஆயிலோட ஸ்மெல் வந்து நல்லா வரும். அதனால தான் நான் லாஸ்ட்டாக இதை ஆட் பண்ணுறேன்.
ஸோ நம்மளோட அவியலும் ரெடி ஆகிடுச்சு. இங்கே ரெடி ஆகிடுது. இங்கே பாருங்கள், நல்லா நம்ம திருநெல்வேலி அல்வா மாதிரி நல்லா ஒட்டாமல் நல்லா கிண்டி நம்ம வந்துடுது. இங்கே பாருங்கள், இந்த இந்த கன்சிஸ்டன்சி வந்து அல்வாக்கு பர்ஃபெக்ட். ஸோ இதை வந்து நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். கஞ்சி வந்து நான் நம்ம வடித்தோம் இல்லையா சாதத்துலேருந்து, அந்த கஞ்சி வந்து நான் இப்போது நம்ம குடிக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதில் வந்து ஜஸ்ட் கடுகு ஜீரக பொடி மட்டும் நான் ஆட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. அதில் உப்பும் ஆட் பண்ணிட்டேன். நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம். பெருங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே தாளிச்சு கொட்டலாம் சைடில். நான் எண்ணெய் சூடு பண்ணிட்டேன். இதில் கடுகு, ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை நிறைய எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக இதில் ஓமம் போட்டுடலாம் இந்த எண்ணெயிலேயே. இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கஞ்சியில் சேர்த்துடலாம். இந்த கஞ்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்ல டேஸ்டியான கஞ்சி இது. ஸோ அந்த பெருங்காயத்து மேலே கொட்டினோன்னா நல்ல அந்த பெருங்காயத்தோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதில். ஸோ அதை ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுக்குப்பொடி, லைக் ஒரு ஹாஃப் ஸ்பூன் சுக்குப்பொடி ஆட் பண்ணுறேன். வந்து கொஞ்சமாக நான் கசூரி மேத்தி எடுத்துட்டுருக்கேன். அதை நல்லா க்ரஷ் பண்ணி, நான் ஒரு கையில் கேமரா வச்சுருக்கேன் அதனால் என்னால் க்ரஷ் பண்ண முடியல. பட் நீங்கள் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி போடுங்க. க்ரஷ் பண்ணி போட்டுட்டு இது ஒரு மிக்ஸ் கொடுத்துட வேண்டியதான். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த சுக்கு பொடியோட டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கஞ்சியில். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இது ஒரு ஹெல்தி அண்ட் ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இதில் நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அம்மா வந்து கடுகு ஜீரக பொடி போடுவாங்க, கடுகு மெந்தய பொடி போடுவாங்க இல்ல. அதுக்கப்புறம் சில டைம் வேப்பம்பூ மணத்தக்காளி கூட தாளிச்சு கொட்டி போடுவாங்க. பட் இன்னைக்கு நாங்க சிம்பிளா பண்ணிட்டோம். ஸோ அதனால இந்த கஞ்சி வந்து கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி. மணத்தக்காளியும் வந்து வதக்கி வச்சிட்டேன். ஸோ அதை கஞ்சியில இப்போ ஆட் பண்ணிடுறேன். அதோட சேர்த்து கொஞ்சமா கொத்தமல்லி நறுக்கி வச்சிருக்கேன். ஸோ அது கொஞ்சமா வந்து கஞ்சிலையும் கொஞ்சம் வந்து சாம்பார்லையும் போட போறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட லஞ்ச் ரெடி. இங்க பாருங்க, வடிச்ச சாதம், எங்களோட ஸ்டைல் அவியல், சாம்பார், வடிச்ச கஞ்சி, சக்கரவள்ளி கிழங்குல அல்வா. இங்கே வந்து அவியல் காய் வேக வச்ச தண்ணி நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டுருக்கேன் குழந்தைகளுக்காக. ஸோ அவ்வளோதான் எங்களோட சாட்டர்டே லஞ்ச் ரெடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இன்னைக்கு சாட்டர்டே லஞ்ச் ரெசிபி எல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எங்கள் வீட்டில் எல்லா லஞ்ச் எல்லாம் முடிஞ்சிருது, வேலையெல்லாம் முடிஞ்சிருது, இப்போ சாப்பிட வேண்டியதான். ஸோ என்னோட கிச்சனும் க்ளீன் ஆயாச்சு. இப்போ குழந்தைங்களுக்கு சாப்பாடு விட்டுட்டு நாங்களும் சாப்பிட வேண்டியதான்.